الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب. وقال تعالى أيضا: وما أرسلناك إلا رحمة للعالمين. قال النبي صلى الله عليه وسلم: إنما أنا رحمة ومهداة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அன்னலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை 1400 ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்லாமிய சமுதாய அறிஞர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்தாலும் கூட அது விரிவடைந்து கொண்டே செல்கிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை கான ஹுலுக்குஹு குர்ஆன் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால், எப்படி குர்ஆனுடைய விளக்கம் விரிந்து கொண்டே செல்கின்றதோ, பார்த்து ஓதுவதற்கு குர்ஆன், பார்த்து ஒழுகுவதற்கு குர்ஆனாகவே வாழ்ந்த அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்களும் விரிந்து கொண்டே நமக்கு செல்கின்றன. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகையை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அல்லாஹ் மாபெரும் பேர் உபகாரம் செய்துவிட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மின்னத்து என்றால் வெகுமதியை பெறக்கூடியவருடைய தகுதியை அறிந்து கொடுப்பதல்ல, வெகுமதி கொடுக்கக்கூடிய ரப்பு தனது தகுதிக்கேற்ப கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெகுமதி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெகுமதியை பெறக்கூடியவர் உடைய தகுதியை அறிந்து கொடுப்பது சாதாரண நியமத்து ரஹ்மத்து என்று சொல்லலாம். ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் மின்னத்து என்று சொல்கின்றான். மன்னான் என்று அல்லாஹ்வுடைய திருநாமம் இருக்கின்றது அல்லவா, யா ஹன்னான் யா மன்னான். அந்த மன்னான் என்பதனுடைய வார்த்தையிலிருந்து வந்தது தான் மின்னத். மின்னத் என்றால் தகுதியே இல்லாத, தகுதியை நிர்ணயிக்க முடியாத வல்லோன் தனது தகுதிக்கு ஏற்ப கொடுக்கக்கூடிய வெகுமதி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணத்துக்கு ஒரு நிகழ்வை சொல்லிவிட்டு நாம் அதுவும் சரித்திரம்தான். முஸ்லிம்கள் இன்னல்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் ஆள்பட்ட பொழுது ஹபஷாவிற்கு ஹிஜரத் செய்ய சொல்லியிருந்தார்கள். அப்படி சென்ற கூட்டத்தில் ரமலா என்ற பெண்மணியும் அவருடைய கணவர் உபைதுல்லா பின் ஜஹ்ஷ் என்பவர்களும் அந்த ஹிஜரத்தில், முதலாவது ஹிஜரத்தில் ஹபஷாவிற்கு, எத்தியோப்பியா என்று சொல்லக்கூடிய அந்த ஹபஷாவிற்கு செல்கின்றார்கள். அங்கு போன பின்பு இந்த உபைதுல்லா பின் ஜஹ்ஸ் என்பவர் கிறிஸ்துவ மதத்தினால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிவிட்டார். இங்கு இஸ்லாமியராக வாழ முடியவில்லை என்று ஹிஜரத் சென்றவர், தன் மனைவியோடு சென்றவர், மனைவி கர்ப்பமாக இருக்கின்றார்கள், இந்த நிலையில் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிவிட்டார். நீனும் கிறிஸ்துவத்திற்கு வா, இல்லை என்றால் நீ என்னுடைய பொறுப்பில் உள்ளவள் அல்ல, உன்னுடைய வயத்திலே இருக்கக்கூடிய குழந்தைக்கும் நான் பொறுப்பேற்க மாட்டேன் என்றார். மது அருந்தி கொண்டு, சாப்பிடக்கூடாத இறைச்சிகளை சாப்பிட்டு கொண்டு அந்த கூட்டத்தோடு சேர்ந்துட்டார். அல்லாஹ்வும் ரசூலும் தான் வேண்டும். நினைத்து பாருங்கள், ஊரை விட்டு வந்த ஒரு பெண்
தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. தொலைதூரமான நாடு அரபு நாடு எங்கே இருக்கின்றது? எத்தியோப்பியா எங்கே இருக்கிறது? யார் தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள்? இந்த பெண்ணிற்கு யார் உணவளிக்க முடியும்? உற்றார்கள் உறவினர்கள் யாரும் இல்லை. நிறைமாத கர்ப்பிணி, அவரோ கணவரோ கைவிட்டு போய்விட்டார். எனக்கு அல்லாஹ்வும் ரசூலும் தான் வேண்டும், இஸ்லாத்திலிருந்து நான் வரமாட்டேன் என்ற அந்த ஈமானுடைய உறுதி. பசி, உண்ண உணவில்லை. பசியோடு நிறைமாத கர்ப்பிணி ஊரினுடைய எல்லையிலே குழந்தையும் பெற்றெடுக்கின்றார்கள். குழந்தைக்கு அமுதூட்டுவதற்கு அந்த தாயின் மார்பகத்தில் பால் ஊறவில்லை. ஏனென்றால் இவங்க சாப்பிட்டதானே, இவங்கள் சாப்பிடலை. செவிலித்தாய் பாலூட்டக்கூடிய பெண்களிடம் கொடுப்பதற்கு அவர்கள் பணம் கேட்பார்கள். பணம் பெற்றுக்கொண்டு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவார்கள். அப்படி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக எத்தியோப்பியாவிலே இந்த ரமலா என்ற பெண் பிச்சை எடுக்கின்றாள். ஒரு இஸ்லாத்திற்காக, அல்லாவிற்காக, ரசூலுக்காக தீனை விட்டுவிடக்கூடாது. தன் கணவர் விட்டுவிட்டார். இப்படி இந்த பிச்சை எடுக்கக்கூடிய இந்த பெண், அல்லாஹ் நினைக்கின்றான் இந்த பெண்ணுக்கு நாம் ஒரு வெகுமதி செய்ய வேண்டும், தனது தகுதிக்கேற்ப ஒரு வெகுமதியை செய்ய வேண்டும். நபிக்கு அல்லாஹ் என்ன வெகுமதி செய்ய முடியும்? நபிக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான், அந்த பிச்சை எடுக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் மனம் முடித்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலதார மனங்களின் ஒவ்வொரு பின்னணியிலும் ஒவ்வொரு சரித்திர நிகழ்வு உண்டு. இந்த பெண் வேறு யாரும் அல்ல, உம்மு ஹபீபா என்று அறியப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ரமலா என்ற பெயரை மாற்றி உம்மு ஹபீபா என்று பெயரை வைத்தார்கள். அபூ சுஃபியானுடைய மகள் தான். அப்போ அல்லாஹ் தனது தகுதிக்கேற்ப ஒரு வெகுமதியை செய்கிறதா இருந்தால் அது ரசுல்லா தான், ரசுல்லாவை தான் கொடுக்க முடியும். வேறு யாரை கொடுத்தாலும் அவங்க பெறக்கூடியவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உண்டான வெகுமதி தான். அல்லாஹ் தனது தகுதிக்கேற்ப ஒரு வெகுமதியை கொடுக்கணும்னு நினச்சான் அந்த பெண்ணுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி அறிவித்து அந்த பெண்ணை மனம் முடிக்குமாறு சொன்னான். ஏனென்றால் ஊருக்கு வந்தால் கணவன் கைவிட்டுடனே ஊருக்கு வந்தால் அபூ சுஃபியானே எதிரி, வாப்பா வீட்டுக்கு போக முடியாது, மக்காவுக்குள்ளே நுழைய முடியாது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூமின்களுடைய தாயாக அல்லாஹ் அவர்களை மாற்றினான் என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தகன தகுதிக்கேற்ப கொடுத்த வெகுமதி தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதற்காக சொல்கிறேன். இந்த உம்மு ஹபீபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் அவர்களுடைய துணைவியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது தான் அபூ சுஃபியான் ஏற்கனவே இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் ஏற்பட்ட, அவங்களே அந்த உடன்படிக்கையை மீறிட்டாங்க. எனவே உடன்படிக்கையை மாற்றி எழுதி அதில் பிறழ்வுகள் ஏற்பட்டு என்று சில பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும் என்பதற்காக அபூ சுஃபியான் மதீனாவுக்கு வருகிறார். தன்னுடைய மகள் பெருமானாரினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், எனவே முதல்ல மகள் வீட்டுக்கு போகிறாங்க. மகள்கிட்ட பேசி பெருமானாரிடம் சொல்லி உடன்படிக்கையை கொஞ்சம் திருத்தி எழுதலாம். இஸ்லாத்துக்கு வரல. அப்போ மகள் வீட்டுக்கு போன உடனே நினச்சி பாருங்க, எவ்வளோ காலம் பிரிந்து தன் தந்தை, பெற்றெடுத்த தந்தை, விரல் பிடித்து நடக்க வைத்த தந்தை வருகின்றார்கள். வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, மகள் வீடு தானு சொல்லி உரிமையோடு அங்கிருந்த ஒரு விரிப்பை எடுத்து உட்கார போனாங்க. விரிப்பை எடுத்து உட்கார போனவுடன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பாய்ந்தோடி சென்று அந்த விரிப்பை உருவிட்டாங்க. தந்தைக்கு எப்படி இருக்கும், ஏன் நான் உட்கார முடியாத அளவுக்கு அது மோசமானதா அல்லது அதில் உட்காரத்துக்கு தகுதி இல்லையா என்று கேட்ட பொழுது, இல்லை, இது அல்லாஹ்வின் ரசூல் உட்காரக்கூடிய விரிப்பு, நீங்கள் முஷ்ரிக்கீன்கள்,
இன்னமல் நம்ம முஷ்ரிக்கீன நஜசுன் முஷ்ரிக்கீன்கள் வந்து அசுத்தம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அதில் அல்லாஹ்வின் ரசூல் இருக்கக்கூடிய விருப்பில் உங்களை உட்கார விட மாட்டேன். அபூ சுஃபியானுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுச்சு. தன் பெற்ற மகள் அப்போமே அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய ரசூலை மதிப்பை உணர்ந்துட்டாங்க. இதே அபூ சுஃபியான் குறித்து நம்ம தொடர்ந்துட்டோம்னால அதை பற்றிய சில விஷயங்கள் நாம் சொல்லுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் அப்போ தான் நபித்துவத்தை பிரகடனம் செய்கின்றார்கள். அந்த சமயத்தில் அபூ சுஃபியானும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சிரியாவில் வியாபாரத்தில் இருக்கிறாங்க. இங்கே நபி பட்டத்தை பிரகடனம் செய்யும் பொழுது அப்பொழுது அங்குள்ள பாதிரியார் வேதத்தை கற்றுணர்ந்தவர் இதில் யார் மக்காவாசிகள் இருக்கிறாங்க என்று கேட்டு அவர்களிடம் இறுதி தூதர் ஒருவர் வரக்கூடிய எல்லா அடையாளங்களும் வந்துவிட்டது, இந்த இடத்துல தான் அது வந்திருக்கணும், மக்காவில் தான் அது வந்திருக்கணும், ஏன்னா எல்லா அடையாளமும் சொல்லப்பட்டுடுச்சு வேதத்தில். எனவே அப்படி ஏதாவது செய்தி இருக்கிறதா மக்காவில் அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியானிடம் கேட்கின்றார். அப்போ அபூ சுஃபியானுக்கு அப்போது தான் அவருடைய உறவினரிடமிருந்து கடிதம் வந்திருக்கு, இந்த மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நபித்துவத்தை பிரகடனம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு கடிதம் வந்திருக்கு. எனவே அது உண்மை தான். இப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள், நான் அவர்களுக்கு சிறிய தகப்பனார் என்று சொல்கிறார். சிறிய தகப்பனார் இல்லை, ஆனால் குடும்பத்துக்காரர் தான், அந்த உரிமையில் அவர் சொல்கிறார் நான் சிறிய தகப்பனார் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தெரிய வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சார் அவங்க தான் உண்மையான, அதாவது எல்லாருமே பெரிய தகப்பனார் தான். பழக்கத்தில் அம்முங்கிற வார்த்தை அரபியில் சிறிய தகப்பனாருக்கும் சொல்லப்படும், பெரிய தகப்பனாருக்கும் சொல்லப்படும். அதனால் எல்லாருமே சிறிய தகப்பனாருன்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருமே பெரிய தகப்பனார் தான், ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா தான் இளையவங்க. எனவே அவர்கள் அறியப்பட்டு அவர்களிடம் அந்த பாதிரி விசாரிக்கின்றார். அவர் பாரம்பரியத்தில் எப்படிப்பட்டவர், பாரம்பரியம் பரிசுத்தமான பாரம்பரியம், குலம் எப்படி, உயர்தரமான குறைஷி குடும்பம், ஹாஷிமி குடும்பம் என்று ஒவ்வொன்றாக கேட்கின்றார். பதவிக்கு ஆசைப்படுபவரா, பொய் சொல்லக்கூடியவரா, இப்படிலாம் கேட்டுவிட்டு எழுத படிக்க தெரியுமான்னு கேட்குறாங்க. எழுதுவாரா, எப்போமாவது எழுதுறத பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சொல்கிறாங்க இதை, அதாவது தன்னுடைய பிள்ளை மாதிரி தானே. அப்போ அவங்க ஈமான் கொள்ளலை, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஈமானை மறைச்சிருக்காங்க. அவங்க உள்ளுக்குள்ளே ஈமான் இருக்குது, வெளிப்படையாக சொல்லலை. அப்போ தன்னுடைய பிள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுத தெரியலைன்னா அது ஒரு கேவலமாக அவர் நினச்சிடக்கூடாத, ஒரு நபின்னு சொல்கிற ஒரு எழுத தெரியாமல் இருக்கிறாரன்னு நினச்சிருவார, எழுத தெரியும்னு சொல்லலாமான்னு நினச்சேன். ஆனால் அபூ சுஃபியான் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் இவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு எழுத படிக்க தெரியாது, எழுதவில்லை என்று சொன்னோடனே அவர் பாதிரியார் துள்ளி குதிக்கிறார். இறுதி நபி பிறந்துட்டாங்க, நபித்துவம் வந்து யூதர்களுடைய கையை விட்டு மாறி அரபிகளுக்கு போய்விட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னவுடன், அப்போ இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அபூ சுஃபியான் ரலி அவங்க ரெண்டு பேருமே பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கல்ல, ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க அபூ சுஃபியானை பார்த்து, ஒரு வேதத்தில் எல்லாம் சொல்லப்பட்டுடுச்ச, எல்லா அடையாளமும் சரியாக பொருந்துத, ஏன் நீங்கள் ஈமான் கொள்ளலைன்னு ஏன் ஈமான் கொள்ள முன் வரலை அப்படின்னு அபூ சுஃபியான் கேட்குறாரு. அபூ சுஃபியான்ட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க. அப்போதான் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் ஈமான் கொள்ளலை, ஆனால் உள்ளுக்குள்ளே மறைச்சிருக்கிறாங்க, ஆதரவாக பேசுகிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இப்போ அபூ சுஃபியான் சொல்கிறாரு, ஒரு காலம் நான் என்ன செய்ய மாட்டேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மக்காவின் கதா பகுதியில் ஒரு குதிரைப்படையோடு அவர் வந்து நிற்கட்டும், அப்போ நான் ஈமான் கொள்கிறேன். அதாவது நடக்காத விஷயத்தை சொல்லி அப்போ நான் ஈமான் கொள்கிறேன்னு சொன்னார். ஃபதஹ் மக்காவில் பெருமான் அதே கதா பகுதியில் 10,000 சஹாபிகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரைப்படையோடு வந்து நின்னாங்க. அப்போ தான் அபூ சுஃபியான்ட்ட அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒரு நேரத்தில் சொன்னிய கடா பகுதியில் குதிரைப்படையோடு வந்து நின்னான் ஈமான் கொள்கிறேன்னு சொன்னிய, இந்த பார்
அப்பதான் அபூ சுஃபியான் ஈமான் கொள்றார். அதாவது என்ன சொன்னார்களோ அது வந்து அவங்க வாழ்க்கையில் கண்கூடாக நடந்ததை பார்க்கின்றோம். அதே போன்று அபூ சுஃபியானை பற்றி சும்மா சொன்னதுனால இன்னொரு நிகழ்வையும் நான் சொல்லிக்கொள்கின்றேன். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிரிகளால் பிடிக்கப்பட்டு விட்டார்கள். கடுமையாக தாக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய நிலையில் அபூ சுஃபியான் அப்போ எதிரி தான். அவர் கேட்கின்றார், இந்த நிலையில் உன்னுடைய இந்த நிலையில் முகம்மதை வச்சா உனக்கு சந்தோஷம் அளிக்கும்னா சொல்லு. அதாவது வைக்க வேண்டாம், அந்த உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிற முகம்மது இந்த நிலைக்கு வந்தால் நான் பொருந்திக்கொள்வேன்னு சொல்லு, உன்னை விட்டுறோம். அப்படி சொல்லும் பொழுதுதான் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா ஏற்கனவே பாதி மரணம் அடைஞ்சிருக்காங்க, அந்த அளவுக்கு அடித்து துவச்சிருக்கிறாங்க, இரத்த சகதியில் தான் இருக்கிறார்கள். அப்பொழுது தான் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா சொல்லார்கள், நானும் என்னுடைய மனைவி மக்களும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது பெருமானா சல்லா அலிசல்லாம் அவருடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், பொருந்தி கொள்ள மாட்டேன்னு சொல்லும் பொழுது அப்போ அபூ சுஃபியான் அப்போது தான் சொன்னார், மா ரஐத்து அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. இந்த உலகத்தில் நான் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறேன், முகம்மதினுடைய தோழர்கள் முகம்மதுவின் மீது வைக்கக்கூடிய ஒரு அன்பை போல நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. எதிரியாக இருக்கும்பொழுது அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் பின்ன வரலாறுல பதிவாயிருக்கு. இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் அவர்களை பற்றி எல்லோருக்கும் பிறந்த பின்பு வரலாறு இருக்கும். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவருடைய வரலாறு தொடங்கிடுச்சு. அதற்கு முன்பே யூதர்களுக்கு வேதங்களில் எல்லாம் சொல்லப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்து ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லி 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 வந்து இப்படி இறுதி தூதர் வருவார் பெருமானா சொன்னாங்கள்ல, ஆனால் தஅவத்து இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையாக நான் இருக்கின்றேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சோபன செய்தியாக நான் இருக்கின்றேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கௌமுகளுக்கு எனக்கு பின்னால் அஹமத் என்ற ஒரு நபி வருவார் என்று அவங்க சொன்னாங்க. பிறப்பதற்கு முன்பு அவர்களுக்கு பேர் அஹமத், பிறந்த பின்பு அவர்களுக்கு பேர் முஹம்மத், மரணித்த பின்பு நாளை மஹ்ஷரிலே அவர்கள் பேர் மஹமூத். இன்னும் ஏராளமான பேர்கள் பெருமானாருக்கு இருக்கின்றனர். என்னுடைய தாயின் கனவாக நான் இருக்கின்றேன், அன ருஹியத்து உம்மி. அவம் ஆமீனா அம்மா அவர்கள் சொல்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கருவில் சுமந்த பொழுது கருவில் சுமக்கக்கூடிய பெண்கள் பெறக்கூடிய எந்த விதமான மாற்றத்தையும் வலியையும் நோவினையையும் நான் அடையவே இல்லை. ஆமீனா அம்மாவை பெண் பார்க்கறதுக்காக வேண்டி அப்துல்லாவே கூப்பிட்டு கொண்டு அப்துல் முத்தலிபு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு பெண் அப்துல்லாவை எடை மறித்து உங்களை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்கிறான். சரித்திரத்தில் பதிவாயிருக்கு. அந்த பெண்ணும் ஒரு சாதாரணமான அல்லது ஒரு இழிநிலையில் உள்ள ஒரு பெண் அல்ல, நல்ல குடும்பத்து பெண் தான், வேதங்களை படித்த பெண் தான். இவர்கள் என்ன செய்கிறாங்க, இல்லை என்னுடைய வாப்பா சொல்கிறத தான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதற்கு பின்பு ஆமீனா அம்மாவை அவங்க முடிச்சுட்டாங்க. இந்த பெண் அப்துல்லாவை திரும்பி கூட பார்க்கல. அப்போ அப்துல்லா அவர்கள் அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க, என்னை மனம் முடிக்க வேண்டும் என்று பல தடவை நீங்கள் எடுத்து காட்டினீங்க, இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலை, என்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்ன பொழுது அப்போ அந்த பெண் சொன்னதாக சரித்திரத்தில் பதிவாயிருக்கின்றது, அப்பொழுது உங்களுடைய முகத்திலே ஒரு நூரை பார்த்தேன், ஒரு ஒளி இருந்தது, அந்த ஒளி இப்பொழுது ஆமீனா அம்மாவுக்கு போயிடுச்சு, அந்த ஒளியை நான் சுமக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டேன். அப்போ வேதத்தில் படித்தவர்களுக்கு அது விளங்கி இருக்கிறது. அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு
சிரியாவுக்கு இதே மாதிரி ஷாமுக்கு போய் தங்குவாங்க. அங்கே வேத விருப்பினர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி முகம்மதின் ஒருவர் இறுதி நபி வருவார்னு சொல்லும் பொழுது அந்த வியாபாரத்துக்கு போனவங்க ஒருவேளை நம்ம பிள்ளைகள் அந்த நபியாக இருக்கட்டும்னு சொல்லி ரெண்டு பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முகம்மதுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு ஆசை இல்லை, நம்ம பிள்ளையா நபியாக இருக்கலாம் நபியாக ஆகட்டும்னு சொல்லி. இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, சொன்ன பாதிரியார் இஸ்லாத்துக்கு வரல. ஏனென்றால் தன்னுடைய இனத்திலிருந்து அந்த நபி வரவில்லை என்ற காழ்ப்புணர்ச்சி. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவருடைய வரலாறு தொடங்கிடுச்சு. இப்போ ஆமினா அம்மா அவர்கள் அவர்களை சுமந்த பின்புதான் அஜ்மலுன் நிசாயி அல் ஆலம், உலகத்திலேயே அழகான பெண்ணாக அவர்கள் மாறிட்டாங்கன்னு சொல்லி மக்காவாசிகளுடைய சான்றிதழ். அதற்கு முந்தி அவ்வளோ அழகில்லை. பெருமானாரின் கருவை சுரம் வந்த பிறகு அவர்கள் மிகவும் பார்ப்பதற்கு அழகாக ஆயிட்டாங்க. கிணற்றிலே தண்ணி எடுக்க வரும் பொழுது வாளியை கிணற்றில் உழுவதற்கு முன்பே தண்ணீர் மேலே வந்துவிடும், இவர்கள் என்ன செய்வார்கள், கஷ்டப்படாமல் தண்ணியை மேலிருந்தே கொண்டு கொள்வார்கள். கூட வந்த பெண்கள் சொல்வார்கள், ஆமினா இன்னும் கொஞ்ச நேரம் தாமதிச்சிரு, நாங்களும் தண்ணியை கொண்டு கொள்கின்றோம் என்று வரலாற்றில் உள்ள பதிவு. மேலும் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு விதமான கனவு, ஒவ்வொரு நபிமார்கள் வந்து என்னுடைய கனவிலே சோபன செய்தியை சொல்வார்கள். நீங்கள் இறுதி நபியை சுமந்திருக்கின்றீர்கள், அவங்களோட நபியினுடைய தன்மை இப்படி என்று ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு விதமான வாழ்த்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தாங்க ஆமினா அம்மா. ஒரு ஒளியை நான் பார்த்தேன், ஷாம் வரைக்கும் அந்த ஒளியின் மூலமாக அங்குள்ள கோபுரங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சன, அங்குள்ள கோட்டைகள் கொத்தளங்கள் எல்லாம் எனக்கு அந்த ஒளியின் மூலமாக தெரிஞ்சது என்று ஆமினா அம்மா சொன்னதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவாவாக இருக்கிறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சோபனமாக இருக்கின்றேன், என் தாயின் கனவாக நான் இருக்கின்றேன், தாய் கண்ட கனவாக நான் பிறந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். இப்படி அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது எல்லோரும் வரக்கூடிய வழி அல்லாமல் மேற்பகுதியிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். சஜிதா செய்தவர்களாக, சுருமா இடப்பட்டவர்களாக, ஹத்னா செய்யப்பட்டவர்களாக வான் பக்கம் உயர்த்தி அந்த வாய் முணுமுணுத்தது அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக அவங்க வந்தாங்க. அப்பொழுது மேகங்களெல்லாம் நட்சத்திரங்களெல்லாம் வீட்டுக்குள் நுழைந்து விடுமோ என்ற அளவிற்கு ஒளி வெள்ளமாக இருந்தது. அந்த பிரசவத்தில் கூட இருந்தது அப்துர் ரஹ்மான் இபன் அவுஃப் ரலியல்லாஹு அவங்களுடைய தாயார் கூட இருந்திருக்கிறாங்க. அவர்களும் அதே சொல்கிறாங்க. அப்பொழுது ஒரு சப்தம் கேட்டது, எல்லா நபிமார்களுடைய நற்குணங்களிலும் அவர்ந்த குழந்தையை முக்கி எடுங்கள் என்று. இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் விரிவாக நான் சொல்லவில்லை, இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அப்துல் முத்தலிபிடம் காட்ட சொல்கிறாங்க தாத்தாட்டா. அப்பொழுது தான் அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த குழந்தையை வாங்கி காபத்துல்லாவில் முதல் முதலாக இந்த உலகத்தினுடைய எந்த உணவையும் உண்பதற்கு முன்பு அவர்கள் முதல் முதல் செய்த அமல் காபாவை வலம் வந்தது தான். அப்பொழுதுதான் அந்த அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஅதானி ஹாதல் குலாம தய்யிபல் அர்தானி, அல்லாஹ்வை புகழ்ந்து பிறக்கும் பொழுதே தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுதே நீங்கள் தலைவராகிவிட்டீர்கள் என்று. அவங்களுக்கும் சில அடையாளங்கள் தெரிஞ்சிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு தான் ஜம்சமை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டி கொடுத்தான் கனவின் மூலமாக. அந்த ஜம்சமினுடைய பொறுப்பு அவர்கள்ட்ட தான் இருந்தது. மக்காவின் தலைவராக அப்துல் முத்தலிபு தான் இருந்தார்கள். முஹம்மது என்று பெயர் வைத்தவுடன் சுற்றியிருந்த உறவினர்களெல்லாம் கேட்டார்கள், அரபிகளுடைய பழக்கம் தன்னுடைய வாப்பா வாப்பாவுடைய வாப்பா பாட்டை இவங்களுடைய பெயர்களை தான் திருப்பி திருப்பி வைக்குவாங்க, அப்படிலாம் இல்லாமல் புது பேராக வச்சுருக்கீங்களே என்று கேட்டவுடன் அப்துல் முத்தலிப் சொன்னார், வானிலும் மண்ணிலும் அவர் புகழப்பட வேண்டும் என்று நான் விரும்பி அந்த பெயரை வைத்தேன் என்று. அல்லாஹ் அந்த பெயரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான்.
இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்ணிலே பிறந்த பொழுதுதான் ஷைத்தான் அவன் சபிக்கப்பட்ட பொழுது சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட போது அவன் அழுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுதும் அவன் தலையில் மண்ணை வாளி போட்டு கொண்டு அழுதான். சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்ட பொழுது அவன் அழுதான். அரஃபாவுடைய வெளியில் ஹாஜிகள் மன்னிக்கப்பட்டும் பொழுது அழுதான். அந்த நாலு பொழுதுகளில் தான் ஷைத்தான் அழுதிருக்கிறான். அப்போ ஷைத்தானுக்கு எது வருத்தமோ அது முஸ்லீம்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ஒரு காட்டாரபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு ரௌலாவுக்கு வந்தார்கள். அவர் பெருமானாரை பார்த்து ஒரு கவிதையை படிக்கின்றார். அது எழுதி வச்சிருக்கிறேன், கருத்தை சொல்கிறேன், கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்கின்றார், யா அல்லாஹ், நான் சில பாவங்கள் செய்திருக்கிறேன், என்னை நீ மன்னித்தால் உன்னுடைய ஹபீபு சந்தோஷப்படுவார், என்னை மன்னிக்கலைன்னா செய்தான் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னை மன்னித்தா உன்னுடைய ஹபீப் மகிழ்ச்சி ஆகுவாங்க, இல்லைன்னா செய்தான் தான் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருந்த ஒரு சஹாபியினுடைய தூக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்து அந்த காட்டாரி விட்டு அவர் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்முடைய உம்மத்துகள் அனைவரும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய ஆசை. ஹயாத்தி ஹைருல்லக்கும் வ மமாத்தி ஹைருல்லக்கும், என்னுடைய ஜீவிதமும் உங்களுக்கு ஹைர் தான், என்னுடைய மறைவும் உங்களுக்கு ஹைர் தான். உங்களிடத்தில் நான் நல்லதை பார்த்தால் சந்தோஷப்படுவேன், உங்களிடத்தில் தீயதை பார்த்தால் அதற்காக நான் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்றார். அப்பொழுதுதான் சுவைபா அபு லஹபினுடைய அடிமை பெண் அபு லஹிடம் வந்து சொன்னாள், உங்களுடைய சகோதரருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்று சொன்னவுடன் அபு லஹப் சந்தோஷத்தில், இந்த சுப செய்தியை சொன்னதற்காக நான் உன்னை விடுதலை செய்கின்றேன். அடிமையை விடுதலை செய்கிறது என்பது ஒரு பெரிய காரியம், பெரிய காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. நீ சுதந்திர பெண்ணு சொல்கிறதுங்கிறது ஒரு மாபெரிய காரியம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய கனவில் அபு லஹபு பற்றி வந்த செய்தி சஹீஹான கிரந்தங்களில் பதிவாயிருக்கின்றது. எந்த விரலை சுட்டி காட்டி அந்த சுவைபாவை உரிமையிட்டானோ அபு லஹபு, குர்ஆனில் சபிக்கப்பட்டவனாக இருந்தும் கூட அந்த சுட்டிக்காட்டி பெருமானாரின் பிறந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதற்காக அவர்கள் பிறந்த நாளான திங்கட்கிழமை அவருடைய விரலிலிருந்து அந்த ஃபிரௌனுக்கு நன்னீர் புகட்டப்படுகின்றது என்று எல்லா சஹீஹான ஹதீஸிலையும் இடம்பெற்ற ஹதீஸ் தான். ஆதாரம் இல்லாத எந்த பதிவையும் நாம் பகிர மாட்டோம். அப்போ பெருமானாரினுடைய செய்தியை மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது அல்லாஹ்விற்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. அப்பொழுதுதான் கிராமத்தில் உள்ள பெண்கள், ஏழை பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மக்கா வந்து ஒரு சிட்டி, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அப்பமா ஹஜ்ஜு இருந்துச்சு, அவங்களுடைய முறைப்படி இருந்துச்சு. அவர்களுக்கும் காபத்துல்லா புனிதமான ஆலயம்தான். எனவே அவர்கள் என்ன செய்வார்கள்னா, குழந்தையை பெற்றவர்களிடம் குழந்தையை பெற்று அதற்காக ஆதாயத்தை பெறுவதற்காக பாலூட்டக்கூடிய பழக்கம் அரபு நாடுகளில் உண்டு. மக்கா பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய நாட்டவர்கள் வரக்கூடிய இடமாக இருக்கிறதுனால் தொற்று நோய்கள் உண்டாகிவிடக்கூடும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா, குழந்தை கிராமத்தில் பசுமையான பொல்யூஷன் இல்லாத ஊர்களில் கிராமங்களில் வளர்த்தும் குழந்தை என்ன செய்வாங்கன்னா கிராமத்துக்கு கொடுத்து அனுப்புவாங்க. மக்காவில் பல்வேறு ஊர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, உம்ராக்கு வருவாங்க, ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அப்பொழுதே அது ஒரு காபத்துல்லா புனித ஸ்தலம் தானே, எல்லோரும் வருவாங்க. அவங்களுடைய முறைப்படி ஹஜ் இருந்துச்சு, உம்ரா இருந்துச்சுன்னு வைங்க. அதுவும் இல்லாமல் மொழி வளம், கிராமத்தில் உள்ள மொழி வளத்திற்காக வேண்டியும் என்ன செய்வாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்வேறு பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய வாகனங்களில், ஒட்டகங்களில், குதிரைகளில் வர்றாங்க. ஹலீமத்து சாதியா அவங்க ஒரு ஏழை பெண், தன்னுடைய கணவரோடு தளர்ந்த ஒட்டகத்தில் வர்றாங்க. மற்ற கூட்டங்கள்லாம் முந்தி வந்துடுச்சு. குழந்தையை பெறும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த பிள்ளையுடைய வாப்பா என்ன செய்கிறான்னு கேட்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அப்துல்லா வஃத் ஆகிட்டாங்க.
எந்த நோயும் கிடையாது. அவங்களுடைய தகப்பனார் அப்துல் முத்தலீபு மதீனாவிற்கு பெரித்தங்கனியை வாங்கிட்டு வர்றதுக்காக வேண்டி வியாபார விஷயமாக அனுப்பும்போது தான் எந்த இதுவும் வியாதியும் இல்லை. அதாவது அப்துல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரொளியை ஆமினா அம்மாவிற்கு கொடுக்குவதற்காகவே அவர்கள் வந்துட்டு போகிறாங்க. அரபு நாடுகள் ஒரு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் முடிப்பாங்க. அப்படி அப்துல்லா முடிக்காமல் அல்லாஹ் அழைத்து கொண்டேன். இப்பொழுது வரக்கூடியவர்கள் எல்லாம் தந்தை என்ன செய்கிறாங்க, தந்தை வசதியாக இருந்தால் தானே பணம் நிறைய கிடைக்கும். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்றவங்கள்லாம் வாங்கலை. தந்தை இல்லாத பொண்ணு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்க, தவிர்த்துட்டு வேறு வேறு குழந்தைகளை பெற்றுக்கொண்டாங்க. ரொம்ப தாமதமாக வருகின்றார்கள் ஹலீமத்து சாதியா அவர்களும் அவருடைய கணவரும். எல்லா குழந்தையும் வசதியான வீட்டு பிள்ளைகளை எல்லாம் மற்ற பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இருக்கிறது ஒரே குழந்தை தான். அப்போ ஹலிமத்து சாதியானுடைய அவங்க ரெண்டு பேர் கணவரும் மனைவியும் பேசுகிறாங்க, சரி வந்துட்டு நாம் வெறுங்கையோடு போக வேண்டாம், இந்த குழந்தையை நாம் என்ன செய்வோம் வாங்கிக்கிடுவோம்னு சொல்லி அந்த குழந்தைய என்ன செய்கிறாங்க, வாங்குகிறாங்க. அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். ஏனென்றால் ஹலிமத்து சாதியா, சாதியா என்றாலே சீதேவித்தனமான குடும்பம் என்று அர்த்தம். அந்த சாதியாவிலிருந்து தான் சவுதி என்ற பெயரே வந்தது. சவுதி என்றால் சீதேவி, மசவுதுங்கிற வார்த்தையும் அதில் உள்ளது தான், சவுதிங்கிற வார்த்தையும் அதில் உள்ளது தான். ஆக அல்லாஹும் ஜல்லஷானோத்தால நற்குணமான பெயரிலும் குடும்பத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்த ஒரு பெண்ணிடம் மாணவியை ஒப்படைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். இப்போ இந்த குழந்தையை வாங்கி என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை இருக்கும்போது தானே அவங்க அமுதூட்ட முடியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த குழந்தையை வாங்கி என்ன செய்கிறார்கள், அவங்களுக்கே குறைவாகத்தான் அமுதூறும். அவர்கள் தன்னுடைய அந்த குழந்தையை வாங்கி பால் குடிக்க வைக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியுது பால் அதிகமாக என்ன செய்து அவர்களுக்கு சுரக்கிறது. எனவே அந்த குழந்தைக்கு ஊட்டிட்டு அவர்கள் மறுபக்கம் திருப்பி வைக்கிறாங்க. இடது பக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் அருந்தவில்லை. தன்னுடைய பால்குடி சகோதரரான ஹலீமத்து சாதியாவுக்காண்டி அது அவங்களுடைய மகனுக்காண்டி அதை விட்டுட்டாங்க. அந்த குழந்தை பருவத்திலும் நீதம் வலது பக்கத்தில் மாற்றம் தான். அப்போ அவங்களுக்கே தெரியுது இவ்வளவு அதிகமாக பால் சுரக்காது என்று. தன்னுடைய ஒட்டகத்தில் ஹலீமத்து சாதியா அந்த குழந்தையை வைத்து கொண்டு அவருடைய கணவர் என்ன செய்கிறார், முன்னால் உட்கார்ந்துக்கிட்டு போகும்பொழுது ஒட்டகம் போகலை. அப்போ சில மாற்றங்களை உணர்கின்றார்கள். அதன் பின்பு அவர்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டது. பெருமா அந்த குழந்தையை முன்னால் வைக்கிறாங்க. முன்னால் வச்சவுடன் ஏற்கனவே வந்து சென்று கொண்டிருந்த அந்த கூட்டத்தை விடவும் வேகமாக இந்த ஒட்டகம் செல்கின்றது. யாயுல்லதீன் ஆமனுலா துக்கத்திமு பைனேதை தாகி வர சூரி, அல்லாஹையும் ரசூலையும் முந்தாதீர்கள் என்று வருது இல்லையா. அப்போ பெருமானாரை பின்னால் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த ஒட்டகத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறான். பெருமானாரை முன்னால் வைத்தவுடன் ஒட்டகம் வேகமாக புறப்பட்டது. இப்போ மற்ற கூட்டத்தார்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்த வாகனம் தானா இது, வேறு வாகனமா என்று கேட்கக்கூடிய அளவு. அங்கு போனாலும் அவருடைய ஒட்டகங்களும் அதிகமாக பால் சுரந்தன, அவருடைய கால்நடைகள் எல்லாம் நிரம்பி வயர் நிரம்பி வருகின்றன. ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பறக்கத்தை ஹலீமத்து சாதியா அவர்கள் உணர்கின்றார்கள். பக்கத்து வீட்டு பெண் ஹலீமத்து சாதியாவிடம் சில பொருட்களை இரவலாக வாங்குறதுக்கு வருவாங்க. பக்கத்து வீட்டுக்காங்க இது வேணாம் அது வேணும்ட்டு வருவாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த குழந்தையை அந்த பெண்ணிடம், இதுக்கு இந்த குழந்தையை கொஞ்ச நேரம் வச்சுக்க, நான் அந்த சாமானை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பச்சளம் குழந்தை அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிடம் இருந்து அவங்க கை வந்து அவங்களுடைய வயிற்றிலே படுகின்றது. அவங்க நீண்ட நாள் வயிற்று வலியில் உள்ளவர்கள். அந்த பெண் அறிவிக்கின்றார்கள், அந்த குழந்தை என்னுடைய வயிற்றில் கை வைத்ததிலிருந்து எனக்கு வயிற்று வலியே வரலைங்கிறாங்க. பிறக்கும் பொழுதே அதிசயம். மற்ற நபிமார்களுக்கு அதிசயங்களையும் மோஜிசாக்களையும் அல்லாஹ் கொடுத்தான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு அற்புதம், அவர்களே ஒரு மோஜிசா. ரோமிலிருந்து சில
வேத விருப்பினர்கள் அந்த கிராமத்துக்கு வர்றாங்க, பல்வேறு காரியங்களுக்காண்டி வருவாங்க. இந்த குழந்தையை பார்க்குறாங்க. இந்த குழந்தையினுடைய அழகில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகை சொல்ல வேண்டியதில்லை. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழிகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பார்த்து தன்னுடைய கரங்களை தான் வெட்டி கொண்டார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகை பார்த்தால் தன்னுடைய இதயத்தை கிழித்துக் கொள்வார்கள். அழகு என்பது இரண்டு வகை இருக்கின்றது. ஹுஸ்னுல் சபாஹா, ஹுஸ்னுல் மலாஹா என்று சொல்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை இன்று முழுக்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு சலிப்பு தெரியாது. ஆனால் அதே அழகு தான் இருக்கும். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகை பார்க்க பார்க்க அவங்களுடைய அழகு கூடிக்கொண்டே இருக்கும். மலிஹானுடைய பேர் வைப்பாங்க, அழகு கூடிக்கொண்டே இருக்கும் என்ற அர்த்தம். சத்திய சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுசாக அவங்க என்ன செய்யலை, எதை பார்த்தார்களோ அதிலே நின்றுவார்கள். தோளை பார்த்தால் தோளை கண்டார், தோளையே கண்டார், அங்கே நினைப்பாங்க, அந்த அழகை விட்டு விலக மாட்டாங்க. ஓய்சல் கர்ணி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் பிற்காலத்தில் சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முன்னறிவிப்பின்படி அப்போது ஓய்சுல் கர்ணைன்னு கேட்குறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமும் அலி ரலியல்லாஹு தஆலாவுடையும் கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புருவம் இரண்டும் சேர்ந்து இருந்ததா விலகி இருந்ததான்னு கேட்குறாங்க. காலமெல்லாம் ரசூலுல்லாவோடு இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் அதுக்கு பதில் சொல்ல முடியலை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிமிர்ந்து உற்று நோக்கி பார்த்தது அவர்கள் கிடையாது. அவ்வளவு கண்ணியம், அவ்வளவு அழகு இருந்தால் கூட அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அழகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு அந்த பெண்களை சலனப்படுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகு சலனப்படுத்தாது. ஒரு மாத கால தூரத்திற்கு முன்பே அந்த அந்த இடைவெளிக்கு முன்பே இவர்களை பற்றி உண்டான கண்ணியத்தை எல்லாம் போட்டுக்கிட்டோம். அவ்வளவு கம்பீரமும் சிங்காரமும் சிருங்காரமும் அழகும் ஜமாலும் ஹுஸ்னு என்றும் ஜமால் என்றும் சொல்வார்கள். எல்லாம் சேர்ந்தது தான் அண்ணனும் பெருமானாசா. இந்த குழந்தைய எங்கிட்ட தாங்கன்னு கேட்குறாங்க. அவங்களும் வேதத்தை படித்தவங்க தான். இல்லை தரமாட்டேன், இது நான் அமானிதமாக வாங்கிட்டு வந்த குழந்தை. இல்லை அவங்க ரொம்ப வற்புறுத்தி கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, இந்த குழந்தைக்கு தகப்பனார் இருக்கிறாரான்னு கேட்குறாங்க. வாலிமத்து சாதியா ஏதாவது தவறு நடந்துருமோன்னு சொல்லி, ஆமாம் தகப்பனார் இருக்கிறாங்கன்னு ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க. அப்போ இவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க, அப்போ தகப்பனார் இருந்தால் இது அந்த குழந்தை இல்லை. அப்போ அவங்க தகப்பனார் இருந்தால் இல்லாவிட்டால் தான் அந்த இறுதி தூதர். தகப்பனார் இருந்தால் அப்போ அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லி என்ன செய்தாட்டாங்க, அதை விட்டு கடந்து போயிட்டாங்க. அப்போ அந்த குழந்தை ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி, உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி போய் சொல்கிறதுல மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமத்து சாதியா அவர்களுடைய அந்த பையனோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது, அங்கே தான் அவர்கள் நீச்சல் படித்தார்கள், சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் அங்கே தான் படித்தாங்க அந்த கிராமத்தில். அப்பொழுது தான் ஹலீமத்து சாதியாவுடைய மகன் தன் தாயுடன் ஓடி வந்து நம்முடைய மக்காவின் சகோதரரை ரெண்டு பேர் தூக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க, நெஞ்சை பிளக்கிறாங்க அம்மான்னு சொல்லி அவன் அழுது கொண்டு ஓடி வரும் பொழுது ஹலீமத்து சாதியா அம்மா அவர்கள் இந்த பறக்கத்தான குழந்தைக்கு என்ன நேர்ந்து விட்டதோ என்று அவங்க ஓடோடி வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. என்ன நடந்ததப்பா என்று கேட்ட பொழுது, யாரோ ரெண்டு பேர் வந்தார்கள், என் நெஞ்சை பிளந்தார்கள், எதையோ எடுத்தார்கள், எதையோ வைத்தார்கள் என்று மழலை மொழியிலே அந்த குழந்தை பேசினவுடன் ஹலீமத்து சாதியா பயந்துட்டாங்க, ஏதாவது ஷைத்தான் ஏதாவது வந்திருக்குமோ என்று பயந்து இந்த அமானிதமான குழந்தை, இந்த குழந்தையின் மூலமாக நிறைய பறக்கத்தை பெற்றிருந்தாலும் அமானிதமான இந்த குழந்தைக்கு ஏதாவது நேர்ந்து விடக்கூடாது என்று இந்த குழந்தையை தாயிடமே ஒப்படைத்து விடுவோம் என்று குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பே அந்த குழந்தையை ஒப்படைக்க போகிறாங்க. இப்போ ஆமீனா அம்மா கேட்குறாங்க, ஏன் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாலே கொண்டு வந்தீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, இந்த விஷயத்தை மறைக்கிறாங்க.
அப்போ இல்லை சொல்லுங்க நீங்கள் எதனால் நீங்கள் இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு உடனே அப்போது அலிமது சாதியா அவர்கள் உண்மையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லும் பொழுது தான் ஆமீனா அம்மா சொல்கிறாங்க, சைத்தான் பேய் பிசாசு ஜின்னு இதெல்லாம் வந்துடும்னு நீங்கள் பயப்படுறீங்களா? ஒரு காலம் என்னுடைய குழந்தையை சைத்தான் தீண்டாது. நான் கண்ட கனவும் எனக்கு காட்டப்பட்ட முன்னறிவிப்புகளும் அந்த மாதிரி என்னுடைய குழந்தையை எந்த சைத்தானும் தீண்டாது என்று தாய் நற்சான்றிதழ் கொடுக்கிறான். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பின் சிறப்பே விரிவான விளக்கங்களையும் அதிசயங்களையும் கொண்டது. மக்காவினுடைய தலைவர் முக்கியமான விஷயங்கள் பேசுவதற்காக காபத்துல்லா கவுளிலே அவர்களுக்கு விரிப்பு ஒன்று போடப்பட்டிருக்கும். அந்த விரிப்பிலே யாரும் அமரமாட்டார்கள். அப்துல் முத்தலிப் மாத்திரம்தான் வந்து அவந்து மக்களுடைய பிரச்சனையை கேட்பார்கள். அப்படி பெருமானா சல்லா அலி சொல்லாம் அவங்க சிறு வயது, அவர்கள் ஓடி வந்து தாத்தாவினுடைய விரிப்பிலே உட்கார்ந்தவுடன் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அங்கே உட்காராதப்பா, அது தலைவர் உட்கார்ற இடம் என்று சொன்னவுடன் அப்துல் முத்தலிப் பண்ணிட்டாங்க, அவரை தடுக்காதீங்க, அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது, அவர் உட்காரட்டதில். அப்போ அந்த குழந்தையின் மூலமாக அந்த குழந்தையினுடைய முக லட்சணத்தை வைத்தும் அவருடைய அறிகுறிகளை வைத்துமே அப்துல் முத்தலிப் கணித்து விட்டார்கள், இது சாதாரணமான குழந்தை அல்ல என்று. அந்த நேரத்தில் ஒரு தடவை காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அதற்காக வேண்டி கற்களையும் செங்கல்களையும் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் முகமது சல்லா இஸ்லாம் அவர்களும் கல்லை என்ன செய்கிறாங்க, தலையில் வச்சுக்கிட்டு வர்றாங்க. இப்போ கூட வந்தவர்கள் தலையில் வெறுமனை கல்லை வச்சா தலை வலிக்கும், நீ சின்ன பிள்ளை தானே, உன்னுடைய வேட்டியை அவுத்து அதை தலையில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த வேட்டியை அவிழ்க்க போன பொழுது முகமது சல்லா இஸ்லாம் அவர்கள் மயங்கி விழுந்துட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி அவர்களை காப்பாற்றுகின்றான். அப்பொழுது மக்காவிலே சில கேளிக்கை பெருமானா சல்லா இஸ்லாம் பிற்காலத்தில் சொல்கிறாங்க, கேளிக்கைகள் ஆடல்கள் பாடல்கள்லாம் இருக்கும். என்னையும் ஒரு தடவை கூப்பிட்டு போனாங்க, போன உடனே எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்து அந்த கேளிக்கைகளை பார்க்க விடாமல் அல்லாஹ் என்னை தடுத்துட்டான் என்று பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்கின்றதை பார்க்கின்றோம். இப்படி அவர்கள் மக்காவிலே அவர்கள் சொல்வார்கள், நபி ஆவதற்கு முன்பே அந்த கல்லை எனக்கு நன்றாக தெரியும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று அந்த கல் என்னை மொழிந்தது. 1900 வரைக்கும் அந்த கல் இருந்துச்சு. இப்போ மக்களெல்லாம் அந்த கல்லை போய் பார்த்து சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு பின்னால் உள்ள கவர்மெண்ட் என்ன செஞ்சிருச்சு, அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் மக்காவிலிருந்து எடுத்துகிட்டு போய் மஸ்ஜிது நபவிக்குள்ளே வச்சு கட்டிட்டாங்க. இந்த கல் இருக்கு, உள்ளே இருக்கு. இப்போ அந்த கல்லுக்கும் கரடுகளுக்கும் புல்லுக்கும் பூண்டுகளுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று தெரிகிறது. 2 ஒட்டகத்திற்கு பிசிர் பிடிச்சிட்டுது. எப்படி யானைக்கு மதம் பிடிக்குதோ அது மாதிரி ஒட்டகங்களும் இந்த மாதிரி நடக்கும். எனவே அந்த சஹாபி ஓடி வந்து பெருமானாரிடம் வந்து யார சொல்லா ஒட்டகம் வந்து இந்த மாதிரி முரண்டு பிடிக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே ரசுல்லா வந்து போனாங்க. சஹாபிகள் சொன்னாங்க, யார சொல்லலா ஒட்டகத்தை அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும், நீங்கள் கிட்டே போக வேண்டாம் என்று சொன்ன உடனே ரசுல்லா போனவுடன் அந்த ஒட்டகம் சஜிதா செய்தது ரசுல்லாக்கு. ஆதாரமான ஹதீஸ் அப்பொழுது தான் இந்த பிரபலியமான ஹதீஸ் ஒன்று வருது. நான் இப்போ சொல்ல வர்றேன் அந்த ஹதீஸை. அந்த ஒட்டகம் சஜிதா செய்கிறது, பெருமானா சல்லா இஸ்லாம் அதை தடவி கொடுத்தார்கள். அப்பொழுதுதான் சஹாபிகள் கேட்டார்கள், இந்த ஐயறி உள்ள மிருகமே உங்களுக்கு சஜிதா செய்கிறத, நாங்கள் உங்களுக்கு சஜிதா செய்தா என்ன? அப்பொழுதுதான் கேட்டால் சொன்னார்கள், யாரும் யாருக்கு என்ன செய்ய, மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்யக்கூடாது. அப்படி சஜிதா செய்வதற்கு அனுமதி இருந்தால் நான் கணவனுக்கு மனைவியை சஜிதா செய்ய சொல்லியிருப்பேன் என்ற அந்த ஹதீஸினுடைய பின்னணி இது. அந்த ஒட்டகம் சஜிதா செய்தது, மரங்கள் சஜிதா செய்தன. புதா ஷரீஃபிலே இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள்,
جاءت لدعوته الأشجار ساجدة மரங்கள் சஜதா செய்தன என்று அந்த பூசரி இமாம் அவர்கள் தன்னுடைய கவியிலே பாடுவதை பார்க்கின்றோம். அப்போ மரங்களுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று தெரிந்தது. இதே அபூஜஹல் தான் கையில் கையைக்குள்ள சிலதை மறைச்சி வச்சுக்கிட்டு நீ அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்கிறியே, நான் கையில் என்ன வச்சுருக்கேன்னு கேட்டான். பெருமானா சொல்லா சொல்ல சொல்லுவோம், நீ கையில் வச்சுருக்கிறத வச்சே நான் சொல்ல சொல்லவான்னு கேட்டாங்க. அந்த கல் சொல்லியது அல்லாஹ்வுடைய ரசூல் என்று. அப்போவும் அவன் ஈமான் கொள்ளலை. இத்தனையோ சான்றிதழ்களை பார்த்தும் கூட அந்த ஈமானுடைய நசீபு அவனுக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. அப்போ சஹாபிகளுடைய பார்வையில் இருக்கணும். அப்துல்லாவுடைய மகன் என்று பார்க்கக்கூடாது, அல்லாஹ்வின் தூதர் என்று பார்க்கணும். லைலா மஜ்னூன் என்பது கற்பனை கதை அல்ல, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னால் வாழ்ந்த உண்மையான ஒரு நிகழ்வு தான். அவனுக்கு பேர் கைஸ். மஜ்னூன்னா பைத்தியம், மஜ்னூன்னு மக்கள் தான் பேர் வச்சாங்க. அந்த கைஸ் என்பவன் லைலா என்பவளை விரும்பினான். அவங்க தெருவுக்கு போயிட்டு வந்த நாய்க்கு கூட மொத்தம் கொடுப்பான், என்னுடைய லைலாவினுடைய வீதிக்கு போயிட்டு வந்த நாய் என்று. இப்படி லைலா மேலே பித்தாக இருக்கிறானே என்று சொல்லி அவங்க தகப்பனார் மக்காவுக்கு அனுப்பி, காபத்துல்லால் நீ செஞ்ச பாவத்துக்கு பூரா பாவ மன்னிப்பு கேளுன்னு சொன்னார். அவர் தெளிவாக கேட்டார், யா அல்லா, என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு, லைலாவுடைய விஷயத்தை மட்டும் விட்டுருந்தான். அப்போ தான் மக்கள் அவனை மஜ்னூன்னு சொன்னான். உண்மையான பேர் போய் லைலா மஜ்னூன். அப்போ இருந்த ஹலீஃபா, என்ன இவன் இப்படி லைலா லைலா என்று பித்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், அவளை தூக்கிட்டு வாங்கப்பா. அவன் என்ன நோக்கத்தில் தூக்க சொன்னான்னு தெரியல, தூக்கிட்டு வந்துட்டாங்க. லைலா என்றாலே இரவு என்ற அர்த்தம். லைலத்துள் கதிர்ட்டு இருக்குல்ல, அந்த லைலா அந்த தாவை வந்து நம்ம வக்குப் செய்தோம்னா லைலா என்று வரும். லைலத்துன்னு சொல்கிறோம்ல, அந்த லைலத்துங்கிறது தான் லைலா. இரவு போன்று இருட்டாக இருக்கிறான், இவ்வளவு கருப்பான பொண்ணையாக இவன் இப்படி பித்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் என்று சொன்ன உடனே அங்குள்ள மந்திரி சொன்னார், அவருடைய அழகு தெரியணும்னா மஜ்னூனுடைய கண்ணை கொண்டு பார்க்க வேண்டும், அப்போ தான் அவளுடைய அழகு தெரியும் என்று சொல்லுவார்கள். இது நிஜத்தில் நடந்த கதை தான், இது கற்பனை கதை அல்ல. அதுபோன்று அண்ணலம் பெருமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகளுடைய கண் கொண்டு பார்க்க வேண்டும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை உளவு பார்க்க வந்த உருவா சொல்வார், நான் எத்தனையோ அரசர்களிடத்தில் நான் போயிட்டு வந்திருக்கிறேன், தூதுவராக போயிட்டு வந்திருக்கிறேன், ஆனால் பெருமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்தால் அந்த உமிழ்நீர் கீழே விழுறதில்லை, அதை தொட்டு தன்னுடைய மேனியில் தடவி கொள்கின்றார்கள். ஒரு செய்தால் அந்த தண்ணீரை தன்னுடைய மேனியில் தடவி கொள்வார்கள். பெருமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளை, அந்த பையன் மீது பெருமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் பேர் மஹபூப், அவர் பேர் அவர் மீது என்ன செய்கிறாங்க, கொப்பளித்து விளையாடுறாங்க, தண்ணியை அவர் மேலே கொப்பளிக்கிறாங்க. கொப்பளித்த உடனே அந்த சிறுவனாக இருக்கக்கூடிய அவருக்கு எவ்வளவு தூரம் பெருமானாரின் மீது உண்டான கண்ணியம் இருந்தது பார்த்தா, அந்த தண்ணியை தன்னுடைய மேனியில் பூரா தடவி கொள்கிறான். புகாரியில் அவங்களுடைய அறிவிப்பான ஹதீஸ் இடம் பெறுகின்றது. புகாரி இமாமுக்கு இது பிடிச்சி போயிடுச்சு. அந்த அவங்க வெறுமனே அவங்க பேரை போடாமல் ஒவ்வொல்லதி மஜ்ஜன் நபியுலா வஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மீது வாய் கொப்பளிச்சாங்களே அந்த மஹபூப் அறிவிக்கிறார்னு ஹதீஸ் அறிவிப்பாங்க. அந்த அளவுக்கு பெருமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாக சத்திய சஹாபிகள் இருந்தார்கள். அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா ஆமீனூ கமா ஆமன நாஸ், அந்த சஹாபிகளை கொண்டு போதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். இப்போ பெருமா நாம் என்ன ஓதினாலும், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் சரி, சுபானல்லாஹ் சொன்னாலும் சரி, குர்ஆன் ஓதினாலும் சரி, என்னென்ன துவாக்கள் அல்லாஹ்விடம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி, என்ன வார்த்தையாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் வந்தது தான்.
குர்ஆன் யாருடைய வார்த்தையில் வந்தது? அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு ஒலியும் இல்லை, எழுத்து உருவமும் இல்லை. இப்போ நீங்கள் எப்படி குர்ஆன் ஓதுவிய? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு ஒலி இருந்தால், இப்போ நாம் அல்ஹம்துன்னு சொன்னால் அல்லாஹ்வும் அல்ஹம்துன்னு ஒப்பாயிருமே. அடுத்து நீங்கள் அல்ஹம்து என்று சொன்னால் அலீஃபுக்கு பின்னால் லாமு, லாமுக்கு பின்னால் ஹா, ஒன்றன் பின் ஒன்று வர்றது. அப்போ அலீஃபு முந்தி லாமு பிந்தின்னு ஆயிடுது. அல்லாஹ்விற்கு அப்போ அலீஃபு பழசு லாமு புதுசுன்னு வரும். அது ஆழமான விஷயம், லேசாக கோட்டிட்டு காட்டிக்கிட்டேன். அல்லாஹ்விற்கு புதுசுன்னு கிடையாது, எல்லாமே பழசு தான். அல்லாஹ் கதீம், கதீம்ங்கிற வார்த்தைக்கு அதுதான். அப்போ நாம் ஓதுற மாதிரி கிடையாது. பெருமான் சல்லா அலிஸ்லாம் ஜிப்ரீல் அலிஸ்லாம் வந்து நாம் ஓதுற மாதிரி இக்ர பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் சொல்லுங்கள், அப்படி அல்ல. அவங்க கல்வில் போட்டாங்கன்னு தான் குர்ஆனில் வருது. பெருமானாருடைய நபித்துவ நாவினால் அல்லாஹ் இப்படி வெளிப்படுத்திக்கிட்டான். அப்போ நாம் சொல்லக்கூடிய அனைத்தும் பெருமானாரை விட்டு நாம் பிரியவே முடியாது. நீங்கள் பிஸ்மில்லா சொன்னாலும் சரி, அல்ஹம்துல்லா சொன்னாலும் சரி, சுபஹானல்லாஹ் சொன்னால், எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய நம்முடைய வாழ்க்கையோடு வாழ்க்கையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்விலே குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது அபூஜஹல் போய் மெதுவாக அந்த இனிமையான அந்த ஓதுதலை கேட்கின்றான். ராத்திரி நடுநிசி நேரத்தில் அஹ்னஸ் என்று இன்னொருவர், அவரும் இதை கேட்குறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. காபத்துல்லாஹ்வுடைய வேறு பக்கத்தில் ரெண்டு பேரும் சந்திச்சிட்டாங்க. யாருக்குன்னு தெரியாமல் தான் வந்தானுங்க. ரெண்டு பேரும் பார்த்த உடனே எதுக்காண்டி வந்தோங்கிறத ரெண்டு பேருமே ஒப்புக்கொண்டாங்க. அப்போ அஹ்னஸ் கேட்குறாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபின்னு சொல்கிறாங்களே, அவர் உண்மையால் உண்மைதானா, உண்மை தான் சொல்கிறாரா என்று சொன்ன உடன் அபூஜஹல் சொன்னான், மா கதப முஹம்மது, முஹம்மது நபி, முஹம்மது ஒரு காலமும் போய் சொல்ல மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று அவன் ஏற்றுக்கொள்றதுக்கு இருமாப்பு தான் அவங்களுக்கு மறுத்ததே தவிர, ரசூலை பொய் சொன்னாங்கன்னு எதிரிகள் கூட சொல்லலை. எதிரியாக இருந்தவர்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொன்னார்கள் என்று சொல்லவில்லை. பெருமானாரின் தோழர்கள் பொய் சொன்னார்கள் கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு சமுதாயத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். அந்த வயதிலேயே அவர்கள் அல் அமீன், அஸ் சாதிக் என்ற பெயரை பெற்றவர்கள். மக்களுக்கு முன்னால் தன்னுடைய நபித்துவத்தை எடுத்து வைக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்று கம்பை போட்டு பாம்பாக மாற்றவில்லை, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று மலையை பிளந்து ஒட்டகத்தை கொண்டு வரவில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுக்கவில்லை, குஷ்டரோகிகளை நிவாரணியாக்கவில்லை. எதை அவர்கள் ஆதாரமாக வைத்தார்கள்? குர்ஆன் பேசுகிறது, லக்கத் லபிஸ்தும் ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி, உங்களுக்கு முன்னால் 40 வருஷம் நான் வாழ்ந்திருக்கின்றேன், என்னுடைய வாழ்வு தான் அதற்கு சாட்சி. இவ்வுலகத்தில் எந்த சமுதாய தலைவரும் தன்னுடைய வாழ்க்கையை ஆதாரமாக வைக்க முடியுமா? முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் ஆதாரமாக வச்சாங்க. அப்போ அந்த மக்கள் அமைதியாக இருந்தாங்க, அவங்களால மறக்க முடியலை. அந்த அமைதியை கிழித்தவன் தான் அபூ லஹப். இதை சொல்கிறதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா? அவங்க சிந்திக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அவர்களை சிந்திக்க விடாமல் அதை முடக்க நான் அபூ லஹப். அபூஜஹல் இதைவிட கொடுமை செய்தவன் அபூஜஹலுடைய பேர் குர்ஆனில் இல்லை, ஆனால் அபூ லஹபு தான் நல்லா சபிச்சிருக்கிறான். காரணம் என்னன்னா, இவன் தான் என்ன செய்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் போய் தன்னுடைய ஏகத்துவத்தை சொல்வார்களோ அங்கெல்லாம் பின்னால் போய், அவர் என்னுடைய தம்பி மகன்தான், அவர் கொஞ்சம் பைத்தியம். அப்போ குடும்பத்துக்காரர்களே அவர் பைத்தியம்னு சொல்லும்போது எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? அதையும் மீறித்தான் இஸ்லாம் வளர்ந்தது. இப்படி ஊடக வன்முறை செய்தான். இன்றும் அந்த ஊடக வன்முறை தான் நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம்களை பற்றி. இந்த ஊடக வன்முறை செய்ததின் காரணமாகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னுடைய உம்மத்தின் ஃபிரௌன் என்று வர்ணிக்கப்பட்ட அபூஜஹல் சபிக்கப்பட்டு குர்ஆனில் வரல. ஆனால் அவனை அல்லாஹு தஆலா அழித்தான்.
ஆனால் அபூ லஹாபை அல்லாஹ் என்ன செய்தான், சபித்து அல்லாஹ்வுடைய ஆயத்தை இறக்கினான் என்பதை பார்க்கின்றோம். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை பேசுவார்கள், அவர்கள் உன்னதமானவர் என்பதை யாரும் மறக்க முடியாது. இதே அபு சுஃபியான் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு பிறகு எல்லா மன்னர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள். அதில் ஹிர்கல் மன்னர் அப்பொழுது அவர்கள் பைத்துல் மஸ்ஜிதின் அக்ஸாவுக்கு வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய ஆளுமைக்கு கீழே தான் அது இருக்குது. அங்கே வந்திருக்கும் பொழுது தான் இந்த கடிதம் அவர்களிடம் வந்து சேர்கிறது. நபித்துவத்தை பற்றி அவர்கள் சொல்கின்ற அந்த கடிதம் பேசுகின்றது. அப்போது அந்த மன்னர், இங்கே யாராவது மக்காவில் உள்ள வியாபாரிகள் யாராவது இருந்தால் பாருங்கள், இவரை பற்றி அவர்கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லும்பொழுது, அப்போ அபூ சுஃபியான் அவங்களை சேர்ந்த ஒரு 10 பேர் அங்கே வந்திருக்காங்க. அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தவுடன் மன்னர் சொல்கிறாரு, நான் சில விசாரணை செய்வேன், உண்மையை தான் சொல்லணும். நீங்கள் உங்களில் யார் தலைவர்னோன்னு அபூ சுஃபியான் தான் இப்போ தலைவராக இருக்கிறார். அப்போ அபூ சுஃபியான் முன்னால் நிற்கிறாங்க, மற்றவர்களெல்லாம் பின்னால் வச்சுட்டார். ஏன்னா பார்வையை வைத்தே இவர் பொய் சொல்வாரா என்பது, அந்த பின்னால் உள்ளவங்க பார்வையை வச்சே இவர் கணிச்சிருவார், இவர் உண்மை சொல்வாரா பொய் சொல்வார். மன்னருங்கிறது ஒரு சாதாரணமான ஆளியே. எனவே அவர் கேட்கின்றார், நபின்னு சொல்லக்கூடிய இந்த முஹம்மதினுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், சிறந்த குடும்பம். அபூ சுஃபியான் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சொல்கிறாங்க, நான் பொய் சொன்னால் என்னுடைய பின்னால் உள்ள கூட்டத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சிருவாங்க, பொய் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அப்படிங்கிறதுக்காண்டி நான் உண்மையே சொல்லிட்டு வந்தேன். இதுவரை பொய் சொல்லியிருக்கிறாரா, பொய் சொல்லலை. பணத்தை விரும்பக்கூடியவரா, இல்லை. பெண்களின் மீது ஆசை கொண்டவரா, இல்லை. இப்படி ஒன்று ஒன்றா கேட்கும்போது எல்லாத்துக்கும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு வந்தான். அப்போ பொய் சொல்லியிருக்கிறாரான்னு கேட்டதுக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஒரே இரவில் சில துரிதமான சில நேரத்தில் மஸ்ஜிதின் அக்ஸாவுக்கு போயிட்டு வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்போ வந்து மேராஜுக்கு போயிட்டு வந்த நேரம், அந்த நேரத்தில் அப்போ மஸ்ஜிதின் அக்ஸாவில் அங்கே தானே இருக்கிறார் மன்னர். அந்த மஸ்ஜிதின் அக்ஸாவினுடைய மெயின் பொறுப்பாளர் அங்கே இருக்கிறார். அது என்ன நாள் என்னான்னு விவரம் கேட்குறார். அப்போ அங்கே அரபி மாதங்களைத்தானே பேசுவாங்க, அது ரஜப்பு மாதம் பிற 27 என்று சொன்னவுடன் சரியாக அதே நாள் தான். அன்றைய இரவு நான் மஸ்ஜிதின் அக்ஸாவினுடைய கதவுகளை பூட்டுவதற்காக முயற்சித்த பொழுது பூட்ட முடியலை. எல்லா உதவியாளர்களையும் அழைத்து பார்த்தா என்ன ரிப்பேருன்னு தெரியல, பூட்டவே முடியவில்லை. எனவே நாளைக்கு வந்து பார்த்து கடலாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். காலையில் வந்து பார்த்தேன், ஒரு நறுமணம் கமழ்ந்தது, ஒரு வாகனம் கட்டி போட்டு அடையாளம் இருந்தது. இப்போ போய் கதவை மூடி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. அந்த நாள் தான் என்று அவர் சொன்னார். அப்பொழுதுதான் மன்னர் சொன்னார், இந்த இடத்தையும் அவருடைய ஆட்சி வரும் என்று அந்த கடிதத்தை அவர் கண்ணியப்படுத்தினார். அதனால் அவருடைய ஆட்சி நீடித்தது என்று நாம் பார்க்குறோம். அதே மாதிரி பாரசீக அரசர்கிட்ட இதே கடிதம் போன பொழுது, பொதுவாக கடிதம் எப்படி அனுப்புவாங்கன்னா, இன்னாரிடமிருந்து இன்னாருக்குன்னு வரும். அப்படி தான் அனுப்புனர் பெறுநர். அந்த மன்னர் என்ன செய்கிறாரு, முதல்ல எண்ணெயில் போடணும், என்ன இவர் அவர் பேர போட்டிருக்கான்னு சொல்லி கடிதத்தை கிழித்து முகத்தில் வீசிட்டார். உடனே அந்த சஹாபி வேகமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கடிதத்தை வீசி எறிந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ் அவருடைய ஆட்சியையும், மஸ்ஸக்கல்லாஹு முல்கஹு, அவருடைய ஆட்சியையும் அல்லாஹ் கிழிப்பான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். மன்னருக்கு இன்னும் கோபம் தீரலை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்வதற்காக சில ஆட்களை அனுப்பி, சுருக்கமாக சொல்கிறேன், அவர்கள் வந்து மன்னர் உங்களை அழைக்கிறாருன்னு சொல்லி பெருமானார்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் சுருக்கி தான் சொல்கிறேன், நீண்ட சரித்திரம் அது. உடனே பெருமானார்தான், நீங்கள் தங்குங்க, காலையில் பேசிக்கலாம்னா. காலையில் வந்தாங்க, உங்கள் மன்னர் இரவு மரணமாகி விட்டார்னு சொன்னாங்க. அவங்க மகனால் அவர் கொல்லப்பட்டார். இந்த சரித்திரத்தையும் நாம் பார்க்கட்டும். யார் யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்தார்களோ, ஏளனம் செய்தார்களோ, அவர்களை பெருமானார் சபிக்கவில்லை, அல்லாஹ் தான் சபித்தான். அல்லாஹுவை யாராவது
நோவினை செய்யக்கூடிய வார்த்தைகளையோ பேசினால் அப்பதான் பெருமானா சல்லாஹிசன் நினைச்சிருக்காங்க. பெருமானா சல்லாஹிசலாம் அவர்கள் சஜிதா செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒட்டகத்தினுடைய பிரசவ ஒட்டகத்தின் கழிவை போட்டாங்க. அப்போ அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த தடையின் காரணமாகத்தான் பெருமானா சல்லாஹிசன் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் இன்னார் இன்னார் எல்லாம் நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன். நான் அப்பவும் சபிக்கலை. யார் யாரெல்லாம் அதில் சம்பந்தப்பட்டார்களோ அவர்களெல்லாம் பதிலே கேவலமாக கொல்லப்பட்டார். அதே போன்று வாயில் என்பவன்தான் பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்களை பார்த்து கூறினான், அவருடைய ஆண் குழந்தைகள் எல்லாம் சிறு வயதிலேயே மரணமாகுவதை பார்த்து சந்ததியற்றவர் என்றான். பெருமானா சல்லாஹ் இஸ்லாம் அமைதியாக இருந்தாங்க. அல்லாஹ் ஜல்லஷானத்தில் ஒரு சூரத்தையே அனுப்பிட்டான், இன்னா அத்தைனா கல் கௌசர் ஃபசல்லி ரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானியா கஹோல் அபுத்தர், உன்னை யார் சந்ததியற்றவன் என்று சொன்னானோ அவன்தான் சந்ததியற்றவன் என்றான். பெருமானாரை பார்த்து மஜ்னூன் என்று சொன்னான், அவனை பார்த்து அல்லாஹ் 9 விதமான பதிலை கொடுத்து கடைசியில் அவன் பிறப்பால் தவறான வழியில் பிறந்தவன் என்ற அடையாளம். அப்போ இதுவரைக்கும் அந்த குற்றத்தை எல்லாம் மறைச்சிருந்தான். பெருமானாரோடு டச் பண்ணும் பொழுது அல்லாஹ் கேவலப்படுத்திட்டான். தன் தாயை போட்டு உருக்கும் போது அவள் உண்மையை ஒத்துக்கொண்டாள், நீ ஒரு ஆட்டு இடையனுக்கு பிறந்தவன் என்று. இப்படி எத்தனைய நிகழ்வுகள். பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்களை பற்றி பேசினால் அல்லாஹ் தான் குர்ஆனில் பதில் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வை பற்றி யார் அவதூறு சொல்கின்றார்களோ, அல்லாஹ்வை பற்றி யார் குற்றம் சொல்கிறார்கள், அப்பொழுது பெருமானா சல்லாஹ் இஸ்லாம் சபிச்சிருக்காங்க. தன்னை நோவனைப்படுத்தும் போது சபிக்கலையே, தாயிஃபில் அவர்கள் கல்லடி பட்ட போது சபித்தார்களா, உகதிலே பல் உடைந்த போது சபித்தார்களா, சபிக்கலையே. அல்லாஹுவை அவர்கள் டச் போடும்போது நபி சபித்திருக்கிறார்கள், நபியை சபிக்கும் பொழுது அல்லாஹ் சபிச்சிருக்கிறாங்க. இப்படி பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவருடைய நபித்துவ வாழ்க்கை தொடக்கத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் வேறு வேறு நேரங்களில் நாம் விரிவாக பேசுவோம். மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசமும் அவருடைய பிரியமும் மூமின்களுக்கு உயிரை விடவும் மேலானது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான். அதுதான் உண்மையான ஈமானும் கூட. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பிரியப்படக்கூடியவர்களாக நேசிக்கக்கூடியவர்களாக. நேசம் என்பது அல் மர்உ மா மன் அஹப்ப. யார் ஒருவர் வந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கியாமத்து நாள் எப்போ வருது என்று. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கியாமத்து நாள் எப்போ வருதுன்னு கேட்குறீங்களா, அதுக்காண்டி என்ன தங்கீகரியம் வச்சுருக்கீங்க? அப்போ அவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் எங்கிட்ட நிறைய அமல் இல்லை, ஆனால் உங்கள் மேலே பிரியம் வச்சுருக்கேன். இப்போ பெருமானா சொல்லதான் அவர்கள் சொன்னாங்க, அல் மர்உ மா மன் அஹப்ப, யார் யாரை பிரியம் வைத்தார்களோ அவர்கள் கூட நீங்கள் இருப்பீங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் மாதிரி எங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது வேறு எதுவும் கிடையாது. ரசூல்லாவை அந்த அளவுக்கு பிரிய வச்சுருக்காங்க, அப்போ ரசூல்லாவோடு இருப்போம். அலி ரலியல்லாஹு தஆலாவிடம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணங்களை பற்றி கேட்டார்கள். அப்போ அவங்க திருப்பி கேட்டாங்க, இந்த உலகத்தினுடைய பாக்கியங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் வர்ணிங்களேண்ணா, எதை வர்ணிக்கிறது, எதை விடுறது, பொண்ணை சொல்கிறதா, பொருளை சொல்கிறதா, வைரத்தை சொல்கிறதா, வைடூரியத்தை சொல்கிறதா, மரகதத்தை சொல்கிறதா, மாணிக்கத்தை சொல்கிறதா, ஒன்றை விட ஒன்று பெருசாக இருக்கும், அப்போ சொல்ல முடியாதுன்றார் அவர். அப்போ அலி ரலி அல்லாஹ்வுடன் கேட்குறாங்க, நீ எதை சொல்ல முடியாது பெருசு என்று சொல்கிறாயோ அதை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், மதாவுத்துன்யா கலீல், இந்த உலகத்தினுடைய அனைத்து பாக்கியங்களும் அற்பமானவி என்று சொல்கின்றான். அண்ணல் நபியின் குணங்களை பற்றி சொல்லும்போது இன்ன கலாலா ஹுலுக்கின் அதீம், அது மகத்தானது என்று சொல்கின்றான். சொர்க்கத்தை பற்றி வர்ணிங்கன்னு சொல்கிறாங்க. சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிறதுக்கு ஒரு நாளில் முடியுமா? இந்த உலகமேத்தே வர்ணிக்க முடியாத. ஆனால் அலி ரலியல்லாஹு சுருக்கமாக சொன்னாங்க, ஃபீஹி ரசூலுல்லாஹ், அங்கே அல்லாஹ்வுடைய ரசூல் இருப்பான். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே இருக்கிறாங்களோ அதுதான் சொர்க்கம். அதனால் தான் ரௌலத்துல் ஜன்னா மதீனாவில் சொர்க்கம் இருக்குது, மக்காவில் இல்லை. ரசூலுல்லாஹ் எந்த இடத்தில் வாழ்ந்தார்களோ, எந்த இடத்தில் மறைந்தார்களோ அதிலிருக்கும் மெம்பருக்கும் மத்தியில் சோனத்தின் ஒரு துண்டு என்று சொன்னார்கள்.
وفيه رسول الله رسول صلى الله عليه وسلم அவர்களோடு நாம் சொர்க்கத்தில் இருப்பதற்கு அவர்களை நாம் நேசிப்போம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை வாசிப்போம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உண்மையான முஹிப்பீன்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.